Hi dear, thank you for clicking. You are with me, Eat More with NimNa. Oh dear. Ellarum odi vaanga Maggi Omlet seivom. Mutta saapida kallamana sinnavangalukku indha recipe seidhu kuduthu paarenga. Marukkama kattayama saapiduvaanga. வாங்க என்னென்ன சேர்த்து இந்த ரெசிபியை செய்ய போகிறோம்னு பார்ப்போம். மேகி பேக்கெட்டில் கூறியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனின் படி மேகி நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. 3 அல்லது 4 முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. சின்னதாக வெட்டிக்கொண்ட கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், வெட்டின தக்காளி, சில்லி பவுடர் அரைத்தேக்கரண்டி, சில்லி ஃப்ளேக்ஸும் அரைத்தேக்கரண்டி, ஒரு பச்சை மிளகாய சின்னதா அரைந்து கொள்ளுங்க, உப்பு, மிளகு, முட்டையை நல்லா பீட் பண்ணி கொள்ளுற. அளவா உப்பு மிளகு சேர்க்கிறேன். சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து தொடர்ந்தும் பீட் பண்ணிக்கொள்ளுவோம். ஒரு பெரிய பவுல எடுத்து முட்டை கலவைய அதுக்குள்ள ஊற்றிக்கொள்ளுவோம். பவுலுக்குள்ள இருக்கிற முட்டை கலவைக்குள்ள வெங்காயத்தை சேர்க்கிறேன். இது சின்னதா அரிந்த கொரியாண்டர் லீவ்ஸ். இப்ப பச்சை மிளகா சேர்க்கிறேன். கடைசியா தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிக்கொண்ட முட்டை கலவைக்குள்ள என்ன சேர்க்க போறோம் சொல்லுங்க. சின்னவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேகி, மேகி நூடுல்ஸ். கைஸ், இதே போன்று என்னுடைய இன்னொரு வித்தியாசமான ரெசிபி தான் குழிமுட்டை பணியாரம். மேலே ஐகார்டில் இருக்க விரும்பினா கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, செக் பண்ணலாம். தவா சூடாயிருக்கு, எண்ணெயை ஊத்துறன். கடைசியா ஒரு கை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முட்டை பொரிக்கிறது போல பொரித்து கொள்ளுவோம். வித்தியாசமான இந்த ஆம்லெட் குட்டிஸுக்கு மட்டுமில்லாம பெரியவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க பாப்பம். அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் அபிப்பிராயங்களையும் தட்டி விட்டுருங்க. என்னுடைய ஈச் மூவித் நிம்னா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. வாங்க மெதுவாக தூக்கி பார்ப்போம். நீங்கள் முட்டை பொறிக்கிறது போலவே வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஃப்ளிப் பண்ணி மற்ற பக்கம் திருப்பி போடுவோம். நான் உங்களோடு என்னுடைய ரெசிபிகளை ஷேர் பண்ணிக் கொள்வதைப் போல நீங்களும் ஈட் மோவித் நிம்னா யூடியூப் சேனலில் இருக்கும் ரெசிபிகளை உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணிக் கொள்ளுங்க. அடிக்கடி இல்லாவிட்டாலும் ஒன்ஸ் இன் எ வே இப்படியும் செய்து அசத்தலாம். இன்னும் ஒரு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் கீப் வாட்சிங் அஸ், கீப் ஸ்மைலிங்.